நைன்டி சிக்ஸ் டிவி நேயர்களுக்கு பணிவான வணக்கம். நான் உங்கள் ஜெர்னலிஸ்ட் உதய். பட்டை கலப்பும் பிரபாஸ். ஆமாங்க, இன்றைக்கி சும்மா சலார் படத்து மூலியமாக இந்தியா வைடாக வந்து கலெக்ஷனில் சும்மா பட்டையை கலப்பிட்டு இருக்காரு. யாருமே நினச்சி பார்க்கல. ஏன்னா மூணு ஃப்ளாப்பு லைனாக மூணு ஃப்ளாப் கொடுத்தாரு. இந்த படமும் அந்த லிஸ்ட்டில் தான் போய் சேர்ந்துருன்னு எதிர்பார்த்தாங்க. ட்ரைலரெல்லாம் பார்த்த பேருக்கு ரொம்ப ஹைப்பாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ட்ரைலர்லேயே பத்து இடத்துல வந்து ஹீரோ எலிவேஷன்ஸ் தான் இருக்கும், இன்னும் படத்தில் இன்னும் பயங்கரமாக இருக்கும் போல இருக்கேன்னு எல்லோரும் நினச்சாங்க. எல்லாரும் நினச்ச மாதிரி படத்துலேயும் பயங்கரமாக தான் இருக்குது, ஆனால் ரசிக்கும்படியாக இருக்கே, அதுதானே ஹைலைட்டு. கடைசியில் பாலிவுட் பாஸ்டா ஷாருக் கானுக்கே தண்ணி காட்டார் நம்ம பேன் இண்டியா ஸ்டார் பிரபாஸ். வெறும் பேன் இண்டியா ஸ்டார் பிரபாஸ் கிடையாது, ரியல் பேன் இண்டியா ஸ்டார் பிரபாஸ். எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ எல்லாருமே பேன் இண்டியா படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரை கேட்டாலும், சார் இது பேன் இண்டியா படம் சார், மொத்தம் ஏழு லாங்குவேஜில் விடுறோம் சார், கிட்டத்தட்ட 1300 தியேட்டர் வருது சார், எங்கள் ஹீரோவும் பேன் இண்டியா ஹீரோ தான் சார். யோ, அப்போ பேன் இண்டியா ஹீரோ யார், ரியல் பேன் இண்டியா ஹீரோ யார்? இதுக்கு நம்ம தலைமை இன்னைக்கு வந்து செம்ம பதில் கொடுத்துருப்பார். இது தான்டா படம்ன்ட்டு. ஏன்னா மூணு படமும் தொடர்ச்சியாக வந்து ஃப்ளாப்பில் தான் போய் நின்றுச்சு, ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக ஹிட்டு கொடுப்பேன்னு சொல்லி கில்லி மாதிரி அடிச்சிருக்காரு ஹிட்டை. சலார், சலார் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பிரசாந்த் நீல் இயக்கத்தில் வந்திருக்கிற படம். ஏற்கனவே KGF 1, KGF 2 ரெண்டு பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்துருக்காரு. இது மூணாவது படம் அவர் இயக்கத்தில். பிரபாஸ்க்கும் பிரசாந்த் நீல் காம்பினேஷனில் வந்தால் முதல் படம் இது. இது ஃபஸ்ட்டு சாப்டர் தான். இது மாதிரி ஏழு சாப்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏழு சாப்டரும் சும்மா எலிவேஷனில் தூக்கி பட்டையை கலப்புன்ற மாதிரி தான் அவங்க ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. டே ஒன் பூஜை போடும்போது சொல்லிட்டாங்க, எப்பா ஏழு பாட்டு இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஃபஸ்ட்டு பாட்டு நம்ம பார்த்தாச்சு. அதில் வந்து பிரபாஸோட ஆக்டிங் அப்படின்னு சொல்கிறத விட அவரோட உடல் மொழி, இந்த பாடி லாங்குவேஜ் இருக்குது பாருங்கள். சீரியஸாக சொல்லணுன்னா அது மாதிரி டஃப் கொடுத்து அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வேறு யாராவது கொடுப்பாங்களா, அந்த டவுட்டை வந்து பிரபாஸ் உண்டாக்கியிருக்காரு. KGF-ல யஷை பார்த்துருக்கோம். அவரெல்லாம் வந்து இப்போ பத்து பேர் புரட்டி போட்டு அடிப்பார், பயங்கரமாக பண்ணுறாரு, ஒரு டார்க்கு ஸ்க்ரீனாகவே போயிட்டுருக்கோம் படம் எல்லாமே. அதில் வந்து சும்மா தெறிக்க அடிச்சிருப்பார், ஓகே நம்ம பார்த்தோம். பட் பிரபாஸ் அதெல்லாம் பண்ணும் போது ஒரு ரியாலிஸ்டிக்காக இருக்குது. ஒரு 20 பேரை பொலக்கடிக்கிறார் மனுஷன், படம் பூரா வெட்டி சாச்சிட்டு தான் இருக்கார், அது வேற கதை. இந்த 10 பேர் அடிக்கும் போது பிரபாஸை பார்க்கும்போது கரெக்டான ஆள் தான்டா இவன், இவன் அடித்தா கண்டிப்பாக விழ வேண்டியது தான். அப்படி தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சீனில் நான் அம்மாவுக்கு வாக்கு குத்துட்டேன், என் சண்டை கிண்டிக்கெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு தான் ஆரம்பத்துலேருந்து காமிச்சிட்டே இருப்பாங்க. அம்மாவே வந்து சண்டை போடுப்பா அப்படின்னு ஒரு பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம ஆள் எல்லாமே ஸ்க்ரூ ட்ரைவரு அது ஸ்பேனரெல்லாம் வச்சுட்டு போயிருப்பார். அங்கே அந்த எலிவேஷன் சீன் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த பெரிய கன் மிஷின் மேலே போய் நிற்பார் பாருங்கள், கீழிருந்து அந்த ஷாட் இருக்கும், தரமாக பிச்சு பெடல் எடுத்திருப்பார் பிரபாஸ். செம்ம கட்டவுட இந்த மனுஷன்ன்ற மாதிரி தோணும் எல்லாருக்கும். ரசிக்கும்படியாக இருக்கும் எல்லா சீனும் வந்து, ஷூராக ரசிக்கும்படி இருக்கும். என்ன நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப ஓவராக போயிட்டுருக்காப்லையே அப்படின்னு தோணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ரியாலிஸ்டிக் படத்தை அதிகமாக நம்ம விரும்பி பார்க்குறவங்க, தமிழ் மக்கள் எல்லாமே வந்து உண்மைக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கணும், அது மாதிரி இருக்கணும்னு தான் நினைப்போம். அதுக்காகத்தான் இது கொஞ்சம் ரொம்ப டோசேஜ் அதிகமாகிடுச்சே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் போல் இங்கே வெறும் 7 கோடி ரூபாய் தான் டே ஒன் கலெக்ஷன் ஆச்சு, இங்கே தான் அந்த பஞ்சாயத்து. பட் ஓவரால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா பாலிவுட் பாத்ஷாவுக்கு ஏண்டா நம்ம இவரு கூட போட்டி போட்டோம், தேவையில்லாமல் வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு தர்ம சங்கடத்தை உண்டாக்கிட்டார் பிரபாஸ். சரி, இந்த படத்தோட கலெக்ஷன் பார்ப்போம். தெலுங்கில் மட்டுமே சீடெட், ஆந்திரா, நைசாம் இந்த மூணு சென்டர்லேயே டே டூ கூட கிடையாது, டே டூவில் பாதி, அதாவது 1.5 டேயில் இந்த படம் 100 கோடி ரூபாய் கலெக்ஷன் எடுத்திருக்கு தெலுங்கில் மட்டும்தான். அதே மாதிரி மற்ற நார்த் இந்தியாவில் எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா வந்து அந்த படம் வேறு லெவல் ஆச்சு. இந்த ரெண்டு நாளோடைய கலெக்ஷன் கிட்டத்தட்ட 300 கோடி, கரெக்டாக சொல்லணும்னா 297 கோடி அந்த படம் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இது அஃபிஷியலாகவே அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நான் டஃப்பே கொடுத்து தீருவேன்னு வந்தார் இல்லையா நம்ம டங்கி ஹீரோ ஷாருக் கான் அவர்கள், அவருடைய படத்தோட கலெக்ஷன் நம்ம பார்ப்போம். இங்கே வந்து யாரையோ அதிகப்படுத்தி பேசுகிறோம், யாரையோ கம்மிப்படுத்தி பேசுகிறோன்றது கிடையாது. வாட் இஸ் ரியல், இதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். என்ன தான் வந்து இவர் சவுத் இந்தியா ஹீரோ, அவர் நார்த் இந்தியா ஹீரோவாக இருந்தாலும் சரி, சினிமா அப்படின்னு வந்தாவே பொதுவாக ஒன்று தான், எல்லாருக்குமே சமம் தான். அந்த ஆங்கிளில் தான்
என்னுடைய கருத்தும் இருக்குது. டங்கியோட டே ஒன் கலெக்ஷன் எவ்வளோன்னா, அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணது வந்து 57 crores, டே டூ 45 crores, கிராஃப் அப்படியே இறங்கிடுச்சு. ஏன்னா ரெண்டாவது நாள் சலா ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் மூணாவது நாள் அது அப்படியே அந்த கலெக்ஷன் வந்து பாதிக்கு பாதியாக விழுந்துருச்சு. ஆந்திரா, தெலங்கானா இந்த ரெண்டு மாநிலங்களத்துலேயும் எங்கெங்கே டங்கி ரிலீஸ் பண்ணாங்களே அது எல்லா தியேட்டரும் வந்து சலார் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதோட கலெக்ஷன் கண்டிப்பாக குறைஞ்சிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு உண்டு. இந்த பக்கம் சலாரோடைய கிராஃப் பார்த்துட்டோன்னா, இவர் அப்படியே கொஞ்சம் குரோத்தில் தான் போயிட்டுருக்காரு. கண்டிப்பாக இது மட்டுமே இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வேறு இருக்குது. இந்த 10 நாள் வந்து சலார் படம் 100% யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக சலாரை வந்து கொடுப்பாங்க இந்த டீம், டவுட்டே கிடையாது. ஏற்கனவே தொடர்ச்சியாக 3 ஃப்ளாப் கொடுத்துருக்காரு தலைவர் பிரபாஸ், சாஹோ, ஆதிபுருஷ், அதுக்கப்புறம் ராதேஷ்யாம். இந்த 3 படமும் எல்லோருக்கும் தெரிஞ்சிருந்தா ஏண்டா படம் எடுத்துன்ற மாதிரி தான் எல்லாருமே கேள்வி கேட்டாங்க. 3 படமும் அப்படியே மொக்க படமாக நின்றுடுச்சு. கடைசியில் வந்த ஆதிபுருஷெல்லாம் சொல்லவே வேண்டாம், இந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் எங்கடா போய் பண்ணீங்க, இதுக்கு இத்தனை கோடி செலவு பண்ணிங்களான்ற மாதிரி துப்பி விட்டாங்க. ஒரு காலத்தில் ஆந்திராவிலேயே எப்படிடா நம்ம முன்னுக்கு வருவோமா இல்லையா அந்த சந்தேகத்தில் ஆரம்பித்த கெரியர் தான் பிரபாஸ். ஈஸ்வர் படத்தில் ஆரம்பிக்கிறாரு, அதுக்கப்புறம் ராகவேந்திரா, வர்ஷம், இது மாதிரி எல்லா படத்திலும் நடித்தார். சத்ரபத்தியன்னு ஒரு படம் ராஜமௌலி இயக்கத்தில் வருது அந்த படம். அந்த படத்தை வந்து அந்த படம் வந்து பிரபாஸ்க்கு வேறு லெவல் ஸ்டார்டம் ஹீரோயிசம் கொடுக்குது. வேறு லெவலில் போய் உக்காந்துட்டார் பிரபாஸ். இன்றைக்கி நீ இறங்குடான்னு சொன்னாலும் இறங்க முடியாத அளவுக்கு தான், யாருக்கும் எட்டாத ஒரு ஏனியாக தான் அவர் இருக்கார். அந்த அளவுக்கு போய் வளர்ந்து நிற்கிறார் மனுஷன், பாடியிலையும் வளர்ந்து நிற்கிறாரு, கலெக்ஷன்லேயும் வளர்ந்துட்டாப்புல மனுஷன், அவருடைய ரெமினேஷனில் அந்தளவுக்கு வளர்ந்து தான் இருக்கார். அடுத்தடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3 படம் கையில் வச்சுட்டு இருக்காரு. கல்கி படம் ரெடியாக இருக்குது, அந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு பிறகு பக்த கண்ணப்பான்னு ஒரு படம், கன்னட ரசிகர்கள் எல்லாருமே அந்த படத்துக்காக ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு படமும் இருக்குது. இந்த படம் எல்லாமே பிரபாஸ்க்கு இன்னொரு வெற்றியை கொடுக்கணும்னு நம்ம சேனல் சார்பாக விஷஸ் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.